வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோயிலில் திருட்டில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். முரண்டு பிடித்த இளைஞரை கம்பத்தில் கட்டி வைத்த பொதுமக்கள் போலீசார் வருவதற்குள் அவரை என்ன செய்தார்கள்? கோயிலுக்குள் புகுந்த இளைஞர் உண்டியலை திருட முயன்று பின்னர் அங்கிருந்த ஸ்பீக்கர் மற்றும் ஆம்பிளிஃபையரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. திருட்டில் ஈடுபட்டவரை போலீசார் தேடி வந்த நிலையில் பொதுமக்கள் கையில் சிக்கி கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கதிகலங்க வைத்த திருட்டுச் சம்பவத்தின் பின்னணி என்ன? குடியாத்தம் புவனேஸ்வரி பேட்டையில் உள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். ஞாயிற்றுக்கிழமை இக்கோயிலுக்குள் புகுந்த மர்மநபர் உண்டியலை திருட முயன்றுள்ளார். உண்டியலின் வெல்டிங் பிடிப்பு பலமாக இருந்ததால் திருட்டு முயற்சி தோல்வியில் முடிந்தது. கொள்ளையடிக்கும் நோக்கில் உள்ளே புகுந்தவரால் வெறும் கையோடு திரும்ப விருப்பமில்லை. இதனால் கோயிலை சுற்றி நோட்டமிட்ட இளைஞர் சாக்குப்பையை எடுத்து வந்து அங்கிருந்த ஸ்பீக்கர் மற்றும் ஆம்பிளிஃபையரை திருடிச் சென்றுள்ளார். மறுநாள் வழக்கம் போல் கோயிலுக்கு வந்த பூசாரிக்கு திருட்டுச் சம்பவம் குறித்து தெரிய வந்தது. உடனே கோயில் நிர்வாகத்தினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்து கோயிலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது திருடனின் முகம் தெளிவாக தென்பட அவர் இதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதான நித்யானந்தம் என்பது தெரிய வந்துள்ளது. வழக்கு பதிவு செய்த போலீசார் நித்யானந்தத்தை கைது செய்ததற்குள் அவர் தலைமறைவானார். 3 நாட்களாக போக்கு காட்டி வந்தவர் புதன்கிழமை காலை இதே பகுதியில் உள்ள டிஃபன் கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அதை பார்த்த பொதுமக்கள் நித்யானந்தத்தை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். தப்பி ஓடாமல் இருக்க கயிறு மூலம் கம்பத்தில் கட்டி வைத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். கஞ்சா போதைக்கு அடிமையான நித்யானந்தம் ஒடிப்பதற்கு பணம் தேவைப்பட்டதால் கோயிலில் கை வைத்ததாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மக்களிடம் பிடிபட்ட நித்யானந்தத்தை போலீசார் மீட்டு குடியாத்தம் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர்.